ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி. ஸோ அங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஷார்ட்டாக வந்து என்ஐஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கன் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வகையாக எடுத்துகிட்ருக்காங்க, என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டெம்பரரி போஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ மேபி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பட் இப்போதைக்கு டெம்பரரி போஸ்ட்டாக, நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் ஒன்றுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோ பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ எங்கேன்ட்டு போட்டாங்க, ஐசிஎம்ஆர் சொல்லிட்டு என்ஐஇயில் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதோட இன்டர்வியூ டேட் என்றைக்கு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 2/2/2022. ஸோ அதுலேயுமே வந்து போஸ்ட் கேட்டகரி போட்டாங்க. இதில் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஓபிசியில் எடுக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10th முடிச்சிருக்கணும். அது போக வந்து 8000 கீ டிப்ரஷன் பெர் அவர் த்ரூ ஸ்பீட் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர், உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடுமே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்கில் வந்து இங்கிலீஷ் லோவர் இல்லை ஹையர் வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சேலரி வந்து 16,000 கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 28 வரை இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன, அதோட ஒர்க்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஏதாவது வந்து ஒர்க்கு அசைன் வந்து டைரக்டர் இல்லை வந்து சூப்பர்வைசர் ஆஃபீஸர் இல்லை கோ, ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் போஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சப்போர்ட். ஸோ சேமாக தான் ஐசிஎம்ஆரில் அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேயுமே வந்து ஓபிசி தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து சேம் அங்கே என்ன குவாலிஃபிகேஷனோ அதே தான் இங்கே. பட் இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து 17,000 கூட கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஜாப் தான், பட் வந்து அந்த சேலரி மட்டும் பொசிஷனும் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அது மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப்ஸு, ஸோ ஓபிசினா என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் இந்த ஃபார்மை வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இங்கே உங்கள் ஃபோட்டோ சைஸு, இங்கே அப்ளிகேஷன் போஸ்ட், நீங்கள் என்ன அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் ஒன்னா இல்லை வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டான்னு சொல்லிக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன ப்ராஜெக்ட், அங்கேயே நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்களே, ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இயர் மந்த் டேஸ் கேட்டிருக்காங்க, செக்ஸு மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டராக அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அப்ளை வந்து நீங்கள் என்ன கேஷ்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் அவங்க வந்து என்ன வேக்கன்சி ஓபிசின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் என்ன கேஷ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மேபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்க்குறனால தப்பு கிடையாது. அதுக்கடுத்து உங்கள் அட்ரஸ்ஸு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்மேன் கேட்டிருக்காங்க, இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. உங்கள் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பப்ளிகேஷன்ஸ் எங்கே பார்த்தீங்க, ஸோ அந்தது கேட்குறாங்க. ஸோ இது தேவைன்னா பண்ணலாம், தேவையில்லைனா விட்டலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து புக்ஸு, சாப்டரு, ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்களா, இல்லை அவார்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது கரண்ட்லி இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ ஐசிஎம்ஆர் வழியாக நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ இதை வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இது வந்து சிக்னேச்சர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், டேட் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக அனுப்பலாம். இந்த PDF லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க. அது போக வந்து நம்ம டெலகிராம் சேனல்லையுமே இருக்குது. ஸோ மறக்காமல் அங்கேயும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இது போக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்னையில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.